மெடிசன் படிக்கணுமா, இனி வெளிநாடு போக வேண்டாம், ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாங்க. 118 மாண்புமிகு உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டபாளையம் தொகுதியின் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் வெள்ளமடை ஊராட்சியில் உள்ள இடி 1217 வெள்ளமடை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான அடிமனையோ போதுமான நிதி வசதியோ இல்லாத காரணத்தால் புதிய கட்டிடம் கட்ட சாத்திய கூறுகள் இல்லை என்பதை தாங்கள் மூலமாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உற்பத்தியாளர்களுக்கு மானியத்துடன் மாட்டு தீவனம் வழங்கி வந்தது. இது கடந்த 6 மாதங்களாக வழங்கப்படவில்லை. இந்த திட்டம் தொடர்ந்து வழங்கப்படுமா என்று அறிய விரும்புகிறேன். தங்கள் மூலமாக அறிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். சரியான முறையில் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் நாங்கள் மாட்டு தீவனத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். குறிப்பிட்டு எந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு வரல என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்தார். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பெரிநாயக்கம்பாளையம் ஒன்றியம் குப்பிச்சிவாளையம் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கத்திற்கு அந்த மானியம் அந்த மாட்டு தீவனம் 6 மாதங்களாக வரவில்லை என்பதை தாங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என் தொகுதிக்கு உட்பட்ட ஆனைகட்டி மலைப்பகுதியில் ஆவினுக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் மலைவாழ் மக்கள் பயன்படுகின்ற வகையில் அந்த நிலத்தை சுய உதவிக்குழுவிடம் ஒப்படைத்து அதன் மூலமாக அந்த பெண்களுக்கு ஆதிவாசி பெண்களுக்கு கால்நடைகளை பசுக்களை வழங்கி அதன் மூலமாக அந்த மேய்ச்சல் நிலத்தில் தீவனப்பயிர் உற்பத்தி செய்து அவர்களுக்கு வாழ்வுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த சொசைட்டி பதிவு செய்யப்படவில்லை என்பதும் அவர்கள் பதிவு செய்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்பாடு செய்து தெரிவித்து. Thank you.